திறன் மேம்பாட்டிற்காக 200 கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்குது. அது வந்து குறைவாகத்தான் இருக்கு நாங்கள் எதிர்பார்க்க நினைக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, லாக்டவுன் காலத்துக்காக வந்து வட்டி தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். குறுந்தொழிற்சாலைகளுக்கு எந்தவித கடனும் இல்லாமல் இருக்குது. தமிழகமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய நிதி நிலையை நிதி அமைச்சர் பிடிஆர் வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் வந்து கோவை மாவட்டத்திற்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய சிறு குறு தொழில்களுக்கு பயன்படக்கூடிய நிதிநிலை அறிக்கை இருக்கிறதா என்பது குறித்தும், அதே போன்று இந்த சிறு குறு தொழில்களுக்கு என்ன மாதிரியான நிதிநிலை அறிக்கை இருந்தால் பயனுள்ளதாக இருக்கும், கோவை மாவட்டம் தொழில் நகரமாக மீண்டும் உருவெடுக்கும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை மற்றும் சிறு குறு தொழில் அனைத்து தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களும் வந்து விரும்புகிறாங்க. இது குறித்து நமது கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோவை மாவட்ட சிட்கோ உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு நல்லத்தம்பி அவர்களிடத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நம்ம கேட்போம். தமிழக அரசு அறிவித்துள்ள நிதிநிலை அறிக்கை 2021-22 நிதிநிலை அறிக்கையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு வளாகம் கட்டி தரப்படும் என்று தமிழக அரசு அறிவித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். இது வந்து சென்னை, கோயம்புத்தூர் இரு நகரங்களுக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க. எல்லா ஊரில் இருக்கிற தொழிலாளர்களுக்கும் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 4500 ஏக்கரில் 1500 கோடி நிதி ஒதுக்கி சிப்காட் வளாகங்கள் அமைத்து தரப்படும் என்று அரசு சொல்கிறது. இதுவும் நாங்கள் வரவேற்கிறோம். மூன்றாவதாக, திறன் மேம்பாட்டிற்காக 200 கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்கிறது. அது வந்து குறைவாகத்தான் இருக்குது நாங்கள் எதிர்பார்க்க நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா திறன்பட்ட தொழிலாளர்கள் கிடைக்கிறதில்ல. எல்லாருமே வந்து ஹையர் ஸ்டடீஸ் போயிட்டாங்க. அதாவது தொழிலகங்கள் பணிபுரியறதுக்கு தொழிலாளர்கள் பற்றாக்குறை. எல்லாருமே வந்து பிஇ எம்பிஏ அப்படி படிச்சுட்டாங்க. அதனால் தொழிலாளர்கள் வேலை புரிய கீழ்மட்ட வேலைகள், அதாவது மெஷினரியில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல, திறன்பட்ட வேலைகள் கிடைக்கிறதில்ல. அதனால் அந்த மாதிரி வந்து திறன்பட்ட தொழிலாளர்களை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி இன்னும் வந்து நிறைய இதுக்கான முதலீடு கொடுத்து, அதாவது மானியத்தை கொடுத்து தொழிலகங்களிலே வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி அளித்து அவங்கள வந்து திறன்பட்ட தொழிலாளர்களாக மேம்படுத்தினா இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சி நன்றாகும்னு நினைக்கிறோம். அப்புறம் கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் துவக்கப்படும் என்று சொன்னதையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்புறம் கோவை மாவட்டத்தில் 500 ஏக்கர் பரப்பளவில் 225 கோடி ஒதுக்கீடு செய்து டிஃபென்ஸ் காரிடர் ஏற்படுத்தி அதன் மூலம் 3500 கோடி முதலீடு கிடைக்கும் என்ற அறிவிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னொன்று, அரசு 15 தொழிற்பயிற்சி மையங்களில் திறன் மேம்பாட்டிற்காக 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்குது. இது குறைதான் நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா 60 கோடி பத்தாது, இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கணும். அப்புறம் மின் வாகன உற்பத்தி பூங்கா கொண்டு வரும் என்று சொல்கிறதை நாங்கள் வரவேற்கிறோம். 5000க்கு மேற்பட்ட குறுந்தொழிற்சாலைகள், சிறு தொழிற்சாலைகள் இல்லை. இதில் பார்த்து பார்த்திங்கன்னா 1,00,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வடமாநில தொழிலாளர்களே வந்து கோவை மாவட்டத்தில் 75,000 பேர்லேருந்து 100,000 பேர் வரைக்கும் இங்கே பணிபுரிகிறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா விடுதி கட்டி கொடுக்கறது வரவேற்கிறோம். அதே சமயம் சிறு தொழில்கள் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இப்போ இருக்குது. என்ன காட்டினா, கொரோனா பெருந்தொற்றினால் வந்து நாங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ்நாடு தொழில் முதலீட்டு காலத்தில் வழங்கிய கடன்களுக்கு அந்த லாக்டவுன் காலத்துக்காகவது வட்டி தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே வந்து தமிழ்நாடு அரசு வந்து 6% மானியம் கொடுக்கறத, வட்டி மானியத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பின்னூட்ட வட்டி மானியத்தை முன்னதாகவே கொடுக்கறத வரவேற்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா குறுந்தொழிற்சாலைகளுக்கு எந்தவித கடனும் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் கடன் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி, 1 லேத்து 2 லேத்து வச்சுருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த விதத்துலேயும் கடன் கிடைக்கல. மத்திய அரசு வழங்கிய கடனில் எந்த வகையிலும் பயனடையலை. அவங்களுக்கும் கடன் கிடைக்கிற மாதிரி வேண்டி, அதுக்காக வேண்டி தொழிற்சாலைகளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அடுக்குமாடி தொழிற்பேட்டைகள் வேணும்னு கேட்டிருந்தோம். குறுந்தொழில்களுக்கு அடுக்குமாடி தொழிற்பேட்டைகள் வேணும்னு கேட்டிருந்தோம். அதுக்கு எந்த அறிவிப்பும் இது இல்லாத எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. அடுக்குமாடி தொழிற்பேட்டைகள் ஏற்படுத்தும் போது சிறு தொழிற்சாலைகள் வந்து நன்றாக வளர்ச்சி அடையும்னு நாங்கள் கருதுகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.